இன்னைக்கு வீட்டை விட்டு ஓடனவா நாளைக்கு தற்கொலை தற்கொலை பண்ணிக்கிட்டா அதனால அந்த குமார் இவ கழுத்துல முடிச்சு போட்டாதா இவ திருந்தி வருவா சரி இப்ப என்ன செய்யணும்ங்கற உடனே குமார் ஆபீஸ்க்கு போய் ஆகணும் சரி நாளைக்கே போவோம் அவங்க கம்பெனில பங்குதாரா சேர்றா சொல்லி செக் கொடுத்தாகணும் கொடுத்துருவோம் காது காது வச்சாப்ல அவர்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி ஆகணும் வாங்கிடுவோம் உடனே முகூர்த்தத்துக்கு தேதி குறிச்சாகணும் குறிச்சிடுவோம் என்ன கதை எல்லாத்துக்கும் ஆமா ஆமா நாம பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்களா பர்வதம் நான் இல்லேன்னு சொன்னா நீ விடவா போற கொஞ்ச நேரம் நீங்க வீட்டுக்கு போங்க அனுப்பி வைக்கிறேன் இருந்தா உட்கார்றது கூட இடம் இல்லைங்களே மூட்டையும் முடிச்சுமா இருந்துகிட்டு அம்மா இங்க வாங்க இங்க வாங்க சார் நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கட்டும் சார் அங்க இடமே இல்லை நல்லா பேச உட்காருக்குமே அம்மா உட்காருங்க சும்மா உட்காருங்க இதம்மா ஒரு நொடியில வந்துடுறேன் பேப்பர் பக்கத்துல நிகழும் சுபகிருத வருஷம் வையாஜி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை மிதுன லக்னத்தில் ராஜாராம் அவர்களின் திருநெறி செல்வி ஜமுனாவை குமாரன் கம்பெனி உரிமையாளர் திருவளர் செல்வன் குமாருக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேப்படி முகூர்த்தத்திற்கு பொறுமையா கேளு அது பொறுமை பொறுமைன்னு பொறுத்து இருந்த காலம்லாம் போயிடுச்சு இப்பவே ராஜாராம் வீட்டுக்கு போய் உங்க பண்டவாளத்தெல்லாம் இருக்கலன்னா கேளுங்க நீங்க ஒரு மோசக்காரருங்க உண்மையை வெட்ட வெளிச்சமாக்கிட்டு வந்துடுறேன் சுமதி எவ்வளவுதானா இல்ல என்ன ஏதாவது பேச போறியா சுத்த மனத்தனம பேசுறீங்க அந்த பர்வதம்மா என் சம்மதத்தை கேட்காம கல்யாணத்துக்கு பிளான் பண்ணா நானா பொறுப்பாளி அந்த பத்திரிகையை நானா அடிச்சேன் இல்ல எனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா உன்னோட பெரிய தலைவலியா போச்சு சுமதி பாத்தியா அந்த பர்வதமா செய்யற முட்டாத்தனத்தினால நீ என்ன கோச்சுக்கிற நான் உன்னை கோச்சுக்கிறேன் அனாவசியமா நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறு சுமதி உடனே நாம ரெண்டு பேரும் புறப்பட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம் நான் அந்த முகூர்த்த தேதியில இந்த ஊர்ல இருந்தா தானே எனக்கு கல்யாணம் நடக்கும் அதே முகூர்த்தத்துல நானும் நீயும் நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு ஊர் திரும்பலாம் நிதானமா திரும்பலாம் நிஜமாவா பின்ன பின்ன அந்த அவசர கொடுக்க பர்வதம்மா நல்லா ஏமாறட்டும் மன்னிச்சிடுங்க நான் உங்க மேல அனாவசியமா கோச்சுக்கிட்டேன் என்னங்க போறதுக்கு முன்ன ஏதாவது சாப்பிட்டு போறீங்களா அந்த டில்ல எல்லாம் வேணாம் உடனே எங்கயாவது வெளியூருக்கு போயிடலாம் வா நம்ம டிரஸ் மாத்திட்டு வந்துடும் சுமதி வரும்போது அந்த பிக்னிக் பாஸ்கெட் ஜமகாலம் எல்லாத்தையும் கொண்டு எல்லாம் கொண்டு வரேன் குட்
சுமதி, அதோ பார், அழகான ஏரி தெரியுது. அங்க போய் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் போலாமே. கொஞ்சம் தொலைவு தானே இங்க வந்திருக்கும். அதுக்குள்ள என்ன அவசரம்? எனக்கு பசிக்குது. வரியா? அங்க தண்ணி வசதியும் இருக்குது. ஆமாங்க. சுமதி, இதை வச்சுக்க. இல்ல, உனக்கு இந்த இடம் பிடிக்கும் தானே? நான் கார் அங்க நிறுத்தினேன். உங்களோட இது போல சந்தோஷமா இருந்து ரொம்ப நாளா இல்லீங்க? ஆமா, பிசினஸ்ல பிஸியா இருந்ததுல இந்த மாதிரி சந்தோஷம் தரக்கூடிய சந்தர்ப்பத்தைய நான் மறந்துட்டேன். தவறு என்னுடையதான். எப்ப பார்த்தாலும் உங்க கூட அரை டஜன் ஆசாமிங்க. ஒரு நாள்ல 24 மணி நேரம் கூட பத்தாது உங்களுக்கு. அவங்களோட பேசு. என்ன என்னவெல்லாமோ நினைச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருந்தியே சுமதி, இப்ப எல்லாத்தையும் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷத்துக்கு ஒரு எல்லை உண்டான, அதையும் கடந்து போ. உல்லாஸ் வானத்துல உலாவிட்டு கிட்டிய மனசு. நீங்க என் புருஷன், நான் உங்க மனைவின்னு உறுதியா நம்பலாம் இல்லை? அதுல என்ன சந்தேகம் சுமதி? 100க்கு 100 உண்மை. நான் தான் உன் புருஷன், நீ தான் என் மனைவி. நான் தான் உன் புருஷன், நீ தான் என் மனைவி. நீ தான் என் மனைவி, நீ தான் என் மனைவி, நீ தான் என் மனைவி.